ஆன்மீக சுற்றுச்சூழல் அமைச்சர் அவர்கள், மரபுகள் ஆயிரம் வளர்ந்திருக்கும் சட்டப்பேரவையில் மாண்பினை மாசின்றி வழிநடத்தி வரும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை வணங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கவி என்றால் கம்பன் கண்முன் வருவான், கற்கோயில் என்றால் ராஜராஜ சோழ மன்னன் வருவான், ஆறு என்றால் காவேரி வரும், அரசி என்றால் நம் தாய் அம்மாதானே அனைவர் நினைவிலும் வரும். அம்மா ஆட்சியை எல்லாரும் புகழ்ந்தனரே, எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்ற கொள்கை முழக்கங்களுக்கு சொந்தக்காரர் பகுத்தறிவு பகலவனின் வழிவந்த பேரறிஞர் அண்ணாவின் அன்பு தம்பி, நாட்டின் பெருவல்லல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சியை உலகுயர உயர்த்தி காட்டியும் கண்களில் நீக்கமர நின்றுவிட்டு விண்ணுலகம் சென்றுவிட்ட மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களை அடி வணங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புஞ்சையெல்லாம் நஞ்சையாச்சு, பொற்காலம் பிறந்தாச்சு, சமத்துவ நாயகனாம், சாதனை மன்னறிவர், வல்லவராம் நல்லவராம், வலிமிக உள்ளவராம், மக்கள் மனதிலே மலராக பூத்தவராம், பூவினம் இருக்கும் புன்னகையும் பூத்திருக்கும், நயனோடு நன்றி புரிந்து பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு, தம்முடைய கடமைகளை நிறைவேற்றி பிறருக்கு பயனுட வாழும் ஆண்டோரின் பண்பு உலகமே பாராட்டும் என்று மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய அமைத்த பாதையில் இதய தெய்வம் அம்மா அவர்களின் ஆசியுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அருமையான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தை திறம்பட நல்லாட்சி புரிந்து வரும் உலகம் போற்றும் உயர்தர திட்டங்கள் தமிழக மக்களுக்கு அளித்து தமிழக மக்கள் மனங்களில் நிறைந்து இருந்து வாழும் தமிழக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வணங்குகின்றேன். சகோதர பாசத்திற்கு இணக்கமாக ராமனுக்கு உறுதுணையாய் நின்ற தம்பி லட்சுமணன் போன்றும் தமிழக மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை சிறப்புடன் செயல்படுத்த மாண்புமிகு முதலமைச்சர்களுடன் இரட்டை இலை போல் இணைந்து செயல்படும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர்களையும் வணங்குகிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய ஆண்ட காலத்தில் தான் இந்த மாசு கட்டுப்பாடு துறை 27/2/1982 ஆரம்பிக்கப்பட்டது. 17 உறுப்பினர் கூட தொடங்கப்பட்ட இந்த துறை இன்றைக்கு 608 உறுப்பினர்களையும் 38 மாவட்டத்தினுடைய மாவட்ட அலுவலர்களையும் 7 மண்டலங்களையும் 16 சிறந்த ஆய்வுகளை கொண்டு இயங்கி வருகின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நமது ஆட்சியில் தொழிற்சாலைகளுக்கு பல மாசு கட்டுப்பாடு வாரிய இசவனை வழங்குவதை எளிமைப்படுத்தி கணினி மையமாக்கி தொழில் முனைவோருக்கு பெருதவி புரிந்தார்கள். அதன் அடிப்படையில் 2015 தொழில் முனைவோரிடமிருந்து விண்ணப்பங்கள் இணையதளம் வழியாக பெறப்பட்டு இணையதளம் வழியாகவே இசைவாணையும் வழங்கப்பட்டது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேலும் தொழில் முனைவோர் பயன்பெறும் வகையில் வாரியத்தில் வழங்கப்படும் இசைவாணை செல்லுபடியாகும் கால அளவும் தொழிற்சாலை வகைப்பாட்டின் இடையில் பிரிக்கப்பட்டது. சிவப்பு வகை தொழிற்சாலைகளுக்கு 5 காலமும், ஆரஞ்சு வகை தொழிற்சாலைகளுக்கு 10 காலமும், பச்சை வகை தொழிற்சாலைக்கு 14 காலமும், வெள்ளை வகை தொழிற்சாலைக்கு அந்த அனுமதி வாங்க வேண்டும் என்ற ஒன்று நல்ல திட்டத்தை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்து தொழிலதிபரத்திலே ஒரு பெரும் நம்பிக்கையை பெற்றார்கள். அதே போல ரிடியூல் செய்வதும் அப்படித்தான். ஆன்லைன் மூலம் இன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மாவுடைய காலத்தில் 2014 ஆன்லைன் மூலம் தொழிற்சாலைகளுடைய ஆய்வு செய்யப்படாமல் அதனுடைய உத்தரவாதத்தின் அடிப்படையிலே இசவானை புதுப்பிக்கப்படும். அதன் அடிப்படையிலே ஓராண்டு காலத்திலே 991 தொழிற்சாலைகள் நிறுவுவதற்கும், 3078 தொழிற்சாலைகள் இயக்குவதற்கும், 10832 தொழிற்சாலைகள் இசைவானை புதுப்பதற்கும் வழங்கப்பட்டது. அதேபோல கழிவு நீரில் மேலாண்மை மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2011 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் 2 காலத்தில் 2006-2011 வரை 2 காலம் இன்றைக்கு திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, பள்ளிபாளையம், நாமக்கல், வாணியம்பாடி, ஆம்பூர், வேலூர் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் 1.5 காலமாக அனைத்து தொழிற்சாலைகளையும் மூடப்பட்டு மிகவும் சிரமத்துக்குள்ளாகி திருப்பூரில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்து அவர்கள் சொந்த ஊருக்கு சென்று 1.5 காலமாக சிரமப்பட்டிருந்தார்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2011 ஆட்சிக்கு வந்த காலத்தில் அங்கே மொத்தம் 33 பொது சுத்திகரிப்பு நிலையங்களை அமைத்து ஒரு சுத்திகரிப்பு நிலையங்களுக்கும் 10 கோடி என்ற விதத்தில் 200 கோடியை வட்டியில்லா கடனாக கொடுத்து இன்றைக்கு திருப்பூரில் 18 சாய சுத்திகரிப்பு நிலையத்தையும் அதே போல் பெருந்துறையில் ஒரு சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து இன்றைக்கு லட்சக்கணக்கான தொழிலாளருக்கு மீண்டும் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து
அதன் அடிப்படையில் திருப்பூரில் இன்றைக்கு 2006-11 56,000 கோடியாக இருந்த அந்நிய செலவாணியை புரட்சித்தலை அம்மாவுடைய ஆட்சி இன்றைக்கு 2011-18 வரை இன்றைக்கு 137,500 கோடிக்கு உயர்த்திருக்குது என்பதை நான் மாமன்றத்திலே பதிவைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திருப்பூரில் உள்ள மூடியதன் காரணமாக லட்சக்கணக்கான பேர் வேலை இருந்து தவி மிகவும் சிரமப்பட்டு மீண்டும் அவர்கள்லாம் இன்றைக்கு வேலையை பெற்றிருக்கிறார்கள். மாண்புமிகு அதே போல் இன்றைக்கு 700 கோடி ரூபாயை மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒதுக்கி சென்று கரூர், நாமக்கல், சேலம் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் இந்த பொது சுத்திகரிப்பு நிலையத்தை அமைக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு பவானி, குமரபாளையம், பள்ளிபாளையம் போன்ற இடங்கள்லாம் நிலங்கள் இன்றைக்கு வாங்கப்பட்டு அது சுத்திகரிப்பு நிலையத்திற்காக மத்திய அரசினுடைய அனுமதிக்கு அனுப்பி வைத்து பவானியில் மத்திய அரசுடைய அனுமதி 50% மானியத்துடன் கிடைத்திருக்கின்றது. மற்ற பயில்கள்லாம் மத்திய அரசில் இருக்குது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, அதே போல் இன்றைக்கு சுத்திகரிப்பு தண்ணீரை பொறுத்தவரை இன்றைக்கு கடந்த 16/2018 அன்று இந்த பேப்பரில் ஒரு அறப்பக்க செய்தி வந்திருக்கின்றது. கடந்த காலத்தில் வேலூர், வாணியம்பாடி, பாலாறு, அதே போல் நொய்யலாறு, காவேரி ஆறு, காளிங்கை வாய்க்கால் போன்றதெல்லாம் மிகவும் மோசமான நிலைமைக்கு சென்று தண்ணீரை குடிக்க முடியாமல் இருந்து இன்றைக்கு ஒரு 5-6-7 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது. இன்றைக்கு அது பூரா மிகவும் சரியாக சரி செய்யப்பட்டு இந்த ஆண்டு மிகவும் சுகாதாரமாக தண்ணீர் குடிக்கின்ற வகையில் இருக்கின்றது என்பது ஒரு பக்க செய்தியையும் நம்முடைய இந்து பேப்பரில் போட்டிருக்கிறார்கள். அதே போல் 2010 முன்னால் நொய்யல் ஆற்றில் 8,000-9,000 இருந்த டிடிஎஸ் இன்றைக்கு வந்து 1,800-2,000 இருக்கின்றது. காதே போல காளிங்கன் வாய்க்காலில் இன்றைக்கி 8,000 இருந்த டிடிஎஸ் 500 அளவு குறைந்திருக்கின்றது. அதுபோல் இன்றைக்கு சுற்றுச்சூழல் மூலமாக பல நடவடிக்கைகளை எடுத்து சுற்றுச்சூழல்துறை நடவடிக்கை எடுத்தன் காரணமாக இன்றைக்கு அந்த உப்புச்சத்து குறைந்து இன்றைக்கு மக்கள் பயன்படுகின்ற வகையில் நீர் மிகவும் சுத்தமாக இருக்கின்றது. அதே போல் இன்றைக்கு காற்று, நீர், நிலம், காற்று மூன்றும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்கின்ற அம்மாவுடைய அடிப்படையில் இன்றைக்கு காற்றின் தரமும் அப்படித்தான். இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை 28 இடங்களில் காற்றுடைய மாசு கண்டறியப்படுகின்றது. சென்னையில் 4 இடம், அதே போல் கும்மிடிப்பூண்டி, அம்பத்தூர், உரகடம், காஞ்சிபுரம், ஸ்ரீபெரம்புதூர், பெருந்தரை போன்ற தூத்துக்குடி போன்ற இடத்துக்கெல்லாம் காற்றுடைய மாசு தினமும் கண்டறியப்படுகின்றது. அது அனைத்துமே நம்முடைய சென்னை கும்மிடிப்பூண்டியை தவிர்த்து மற்ற இடங்களில் பூரா காற்றுடைய மாசு மிகவும் அதிகமில்லாமல் கட்டுப்பாட்டுகள் உள்ளது. அதே மத்திய அரசுடைய ஆய்வில் கூட ஒரு 4 மாதத்திற்கு முன்னால் இந்தியாவில் உள்ள பெருநகரில் உள்ள காற்று மாசை விட தமிழகத்தில் உள்ள சென்னையில் மிகவும் குறைவாக இருக்கிறது என்று நம்மை பாராட்டி இருக்கின்றது. அதே போல நீரின்றி அமையாத உலகு என்பது போல வள்ளுவரின் வாக்கு மாநிலத்தின் உயிரடியான நீர்நிலைத்த பாதுகாப்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி வாரியம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. கண்காணிக்கும் பொருட்டு முக்கிய ஆறுகளை கண்காணிக்கும் பொருட்டு இன்றைக்கு பாலாறு, அதே போல் இன்றைக்கு நொய்யலாறு போன்ற ஆறுகளெல்லாம் தொடர் கண்காணிப்பு நிலையங்கள் அமைத்து அதை கண்காணித்து வருகின்றது. அதே போல் மாநிலத்தில் உள்ள பெரிய நகரங்கள் தொழிற்சாலை பகுதியில் உள்ள சுற்றுச்சூழல் காற்றின் தன்மையை அறிந்து கொள்ளும் வகையில் இன்றைக்கு வாரியம் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடன் இணைந்து மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடன் இணைந்து மாநிலத்தில் 6 இடங்களில் 28 இடங்களில் வாரத்திற்கு 2 நாட்கள் வீதம் வருடம் முழுவதும் காற்றினுடைய தரத்தையும் ஆய்வு செய்யப்படுகின்றது. அதே போல் இன்றைக்கு சென்னையை பொறுத்தவரை மாண்புமிகு அம்மாவுடைய அரசு ஒரு நடமாடும் காற்று தர கண்காணிப்பு நிலையத்தை ஏற்படுத்தி அதற்கு 1.25 கோடி புரட்சி தேவை அம்மா அவர்களால் வழங்கப்பட்டு சென்னை முழுவதும் இன்றைக்கு நடமாடும் காற்று தரமான நீர் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நகர்ப்புற வளர்ச்சியில் தொழில் வளர்ச்சி ஆகியவற்றின் காரணமாக கழிவுகளின் உற்பத்தியை அதிகரித்து வருகின்றதால் இக்கழிவுகளை சரியான மேலாண்மை செய்யும் வகையில் கழிவுகளை 6 வகைகளாக பிரிக்கப்படுகின்றது. திடக்கழிவு மேலாண்மை, 2 பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை, 3 கட்டுமான கழிவு மேலாண்மை, மின்னணு கழிவு மேலாண்மை, மருத்துவ கழிவு மேலாண்மை என 6 தீங்கு விளைக்கும் கழிவு மேலாண்மை என குறிப்பிடத்தக்க தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு மருத்துவ கழிவுகள் பொறுத்த மட்டும் இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள 11 மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு அனுப்பப்பட்டு இன்றைக்கு மருத்துவ கழிவுகளை போகிற
48 மணி நேரத்திற்குள்ளாகவே அதனுடைய மருத்துவ கணிகள் எல்லாம் எரித்து அகற்றப்படுகின்றது. சுகாதார முறையில் அதன் அடிப்படையில் இன்றைக்கு 3,350 மருத்துவமனைகளும் இன்றைக்கு அந்த இணையுடன் இணைத்து செயல்பட்டு வருகின்றது. மாண்புமிகு புரட்சித்தலைவர் அம்மா அவர்களின் வழியில் செயல்பட்டு வரும் இவ்வரசு எடுத்துக்கொண்ட சீரிய முயற்சியின் காரணமாக 2016-17 ஆண்டில் துணிக்கு சாயமிடும் தொழிற்சாலைகள், சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் பொதுக்கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து 64,864 டன் திடக்கழிவுகள் எடுக்கப்பட்டு சிமெண்ட் தொழிற்சாலைக்கு மூலப்பொருளாக சேர்த்து பயன்படுத்தப்படுகின்றது. அதேபோல் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடே என் குடும்பம், தமிழக மக்களே என் குழந்தைகள், நாட்டு மக்கள் நலன் என் நலன் என கூறி மக்களின் மனதில் நீங்காமல் இடம் பெற்று நமது புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் அரசு 8/2018 முதல் பொதுமக்களின் புகார்களின் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கும் வகையில் வாரியத்தில் புது புகார் பிரிவுகள் அமைக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தனது பணிகளை மேலும் சிறப்பாக மேற்கொள்ளும் வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய நல்ல வழிகாட்டியின்படி சுற்றுச்சூழலின் துறை உள்ள துறையின் சூறு மூலமாக 38 மாவட்டங்களுக்கு 23 சொந்த கட்டடங்களும் 4 கட்டிடப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. சொந்த கட்டிடம் கட்டும் நில ஆட்சேதம் செய்யப்பட்டது 7, பொது சொந்த கட்டிடம் கட்ட நில ஆட்சேதம் செய்யப்பட வேண்டியவை 4. வாரியத்தின் கோயம்புத்தூர் வடக்கு, கோயம்புத்தூர் தெற்கு, வாணியம்பாடி, பெருந்துறை, ஈரோடு மற்றும் உலகடம் ஆகிய 6 இடங்களுக்கு உள்ள மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் அலுவலகங்கள் மற்றும் வேலூர் மண்டல இணை தலைமை சுற்றுச்சூழல் பொறியாளர் அலுவலகம் ஆகியவற்றை புதிய கட்டடங்கள் 14.4 கோடி செலவிலே கட்டப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. திருநெல்வேலி, சேலம் ஆகிய இணையதள சுற்றுச்சூழல் பொறியாளர்கள் தலைமையில் 2 மண்டல அலுவலகங்களும் வாரிய தலைமை அலுவலகம் மற்றும் மண்டல அலுவலகங்களுக்கு இடையே இன்றைக்கு காணொலி மூலம் கூட்டம் நடத்துவதற்காக 3.5 லட்சம் செலவில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வாரியத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் உடல்நலம் பேணும் வகையில் வாரிய தலைமை அலுவலகத்தில் ஒரு உடற்பயிற்சி நிலையமும் 20 லட்சம் செலவில் ஏற்படுத்தப்பட்டு 8/2018 முதல் திறக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சுற்றுச்சூழல் சமமாக இருந்தால்தான் உற்றார் உறவோடு உலகம் வாழ்தல் இயலும் என்ற சீரிய நோக்கில் பல கோடி தமிழர்களின் நினைவில் வாழும் நம் புரட்சித் தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்களின் தமிழகத்திற்கென தனியாக ஒரு சுற்றுச்சூழல்துறையை உருவாக்கி 13/10/95 அன்று தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்படுவதற்கான இதை பேரவையில் பெருமையுடன் ஆரம்பித்தார் என்பதை இந்த பேரவையில் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு அதே போல் மாசு கட்டுப்பாடு வரையும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல் சுற்றுச்சூழல் துறையின் மூலமாகவும் இன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் 1995 ஆரம்பிக்கப்பட்டு அந்த அலுவலகம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு சுற்றுச்சூழலை பொறுத்தவரை இன்றைக்கு தமிழ மக்களுடைய குழந்தைகள் இன்றைக்கு நல்ல முறையில் சுற்றுச்சூழலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு 11,493 பள்ளிகளில் இன்றைக்கு சுற்றுச்சூழல் மன்றங்கள், 4.5 லட்சம் குழந்தைகளை இதில் உறுப்பினர்களாக உள்ளார்கள். அதுவே பசுமைப்படையில் இன்றைக்கு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாருடைய ஆசையோடு 8,000 பேர்கள் உறுப்பினராக, 3,20,000 பேர் உறுப்பினராக உள்ளார்கள். வருடம் ஒரு முறை 8,000 பள்ளிகளுக்கு ஒரு பள்ளிக்கு 5,000 வீதம் இன்றைக்கு 4 கோடி ரூபாய் மத்திய அரசிலிருந்து பெற்று ஒவ்வொரு பள்ளிக்கும் 5,000 வீதம் ஒதுக்கி கொடுத்து அந்த பள்ளி குழந்தைகள் ஓவிய போட்டிகள், அதே போல் சுற்றுச்சூழல் சிறப்பாக நடைபெறுவதற்காக மரங்கள் வளர்த்தல், அதே போல் கட்டுரை போட்டி போன்ற பல போட்டிகளையும் நடத்தி அவரிடத்தில் சுற்றுச்சூழலை சிறப்பாக கற்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல் இன்றைக்கு அதே போல் சுற்றுச்சூழல் துறையின் மூலமாக இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள ஏரிகள் எல்லாம் பராமரிக்கப்பட்டு இன்றைக்கு வருடத்திற்கு 4-5 ஏரிகள் என்ற விதத்தில் இன்றைக்கு ஏரிகள் பராமரிக்கப்படுகின்றன. அது அடிப்படையில் சென்னை உள்ள சேத்துப்பட்டு ஏரி, அதேபோல் மாதவரம், கொரட்டூர் போன்ற ஏரிகள் எல்லாம் இன்றைக்கு மிக ஆக்கிரமிப்புகள்லாம் அகற்றப்பட்டு அதில் சிறப்பாக இன்றைக்கு ஏரிகள்லாம் சுத்தப்படுத்தப்பட்டு மேலே ஏரியின் மேலெல்லாம் இன்றைக்கு பேப்பர் பிளாக் கல்லாம் பரப்பி அதில் இன்றைக்கு பொதுமக்கள் நடந்து செல்கின்ற அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே போல் இன்னும்
வருட வருடம் ஒரு 5 ஏரிகள் அதனால் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுபோல சுற்றுச்சூழல் துறையின் மூலமாக இன்னும் பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றது. அதனால் மாசு கட்டுப்பாடு சுற்றுச்சூழல் துறை நம்ம இன்றைக்கு இந்தியாவில் ஒரு சிறந்த துறையாக விளங்குது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதலமைச்சருடைய நல்லாசியோடு புதிய அறிவிப்புகளை வெளியிடுகின்றேன். 32 மாவட்டங்களிலும் தேசிய பசுமைப்படையில் சூழல் மற்றும் மாணவ மாணவர்களுக்கு சூழல் போட்டிகள் நடத்தி மாவட்டத்திற்கு 2,00,000 வீதம் செலவில் சுற்றுச்சூழல் அழைத்து செல்லப்படும். மாவட்டம் ஒன்றுக்கு 2,00,000 வீதம். 32 மாவட்டங்களில் பிளாஸ்டிக் தீமைகளை குறித்து வாகன விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும். 32 மாவட்டங்களிலும் தேர்வு செய்யப்பட்ட 960 பள்ளிகளில் தேசிய பசுமைப்படை மற்றும் சூழல் மன்றங்கள் மாணவர்களுக்கு பங்களிப்புடன் பள்ளிக்கு 16,000 வீதம் செலவீட்டில் மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்கப்படும். மத்திய அரசின் ஆலோசனைப்படி கடலோர மண்டலம் சூழல் அமைப்புகள் மற்றும் கடலோர மண்டலத்தில் உள்ள இயற்கை சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளுக்கு குறித்த விவரங்கள் மற்றும் காவேரி கடலோர மண்டல செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாதவை குறித்து தகவல்கள் விளம்பர பலகைகள் வைக்கப்படும். கடலோர குடியிருப்பு பகுதிகளில் திருநாடகங்கள் பிரச்சார மூலமாக திடக்கழிவு மேலாண்மை குறித்து சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து சிறந்த விளம்பரத்திற்கான குறும்படங்கள் தயாரிக்கப்படும். சென்னை வருவாய் மாவட்டத்தின் எல்லையை விரிவுபடுத்துதல் அடிப்படையில் சென்னை மாவட்டத்திற்கு கூடுதலாக புதிய மாவட்ட அலுவலகங்கள் 130,00,000 செலவில் ஏற்படுத்தப்படும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சிறப்பாக செயல்படுவதற்கு இணை தலைமை சுற்றுச்சூழல் பொறியாளர் அலுவலகம் தலைமையில் சென்னை பகுதிக்கென ஒரு புதிய மண்டல அலுவலகம் 90,00,000 செலவில் ஏற்படுத்தப்படும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் சிறந்து விளங்கும் அங்கீகரிக்கப்பட்ட குடியிருப்போர் நலச்சங்கத்திற்கு பசுமை விருதுகள் 500,000 செலவில் வழங்கப்படும். 200 அரசு பள்ளி மேல்நிலை பள்ளிகளுக்கும் மற்றும் 80,00,000 செலவில் திரவ எல்சிடி வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படும். 2 புதிய மாவட்ட அலுவலகங்களுக்கு கட்டிடம் கட்ட 4 கோடி ரூபாய் கூடுதல் நிதி ஒதுக்கப்படும். வாரிய தலைமை அலுவலகம் மற்றும் அனைத்து மாவட்ட அலுவலகங்களுக்கும் இடையே காணொலி காட்சி மூலம் நடத்தும் வசதியை 3.25 கோடி செலவில் ஏற்படுத்தப்படும். நகர்ப்புற வனவியல் திட்டத்தில் கீழ் சென்னை புறநகர் பகுதியில் 1,70,000 செலவில் மரக்கன்றுகள் வளர்த்து மற்றும் அனைத்து மாவட்டங்களுக்கும் 25,00,000 செலவில் 25,000 மரக்கன்றுகள் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்படும். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் பணியாற்றும் பணியாளர்களுக்கு ஒரு ஆண்டிற்கு 15,00,000 செலவில் முழு உடல் பரிசோதனை மேற்கொள்ளும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னோட உரை உங்களுக்கு திருப்தி இருக்கும் என்று கருதுகிறேன். ஆகவே இந்த சுற்றுச்சூழல் துறையுடைய மானிய கோரிக்கையை வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்று நிறைவேற்றி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாதம் முடிவுற்றது. இப்பொழுது வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கையின் 15 சுற்றுச்சூழல், சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றவா என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. சுற்றுச்சூழல், சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை மானிய கோரிக்கை எண் 15 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 15,69,30,000, மூலதன கணக்கில் ரூபாய் 13,18,00,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 20,01,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் மாண்புமிகு சுற்றுச்சூழல் துறை அமைச்சருடைய தீர்மானம் பேரவையினுடைய முடிவுக்கு கூடப்படுகிறது. ஏற்போர் ஆமென்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. மானிய கோரிக்கை எண் 10 வணிக வரிகள், வணிக வரி மற்றும் பதிவுத்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. வணிக வரிகள், வணிக வரி மற்றும் பதிவுத்துறை மானிய கோரிக்கை எண் 10 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 366,32,09,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1,00,000
ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் வணிக வரித்துறை அமைச்சருடைய தீர்மானம் பேரவையின் முடிவு கூடப்படுகிறது. ஏற்போர் ஆமென்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம், தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. மானிய கோரிக்கை எண் 11, முத்திரைத்தாள்கள் மற்றும் பத்திரப்பதிவு, வணிக வரி மற்றும் பதிவுத்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றவா என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. முத்திரைத்தாள்கள் மற்றும் பத்திரப்பதிவு, வணிக வரி மற்றும் பதிவுத்துறை, மானிய கோரிக்கை எண் 11 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 304,98,76,000 மேற்படாத தொகை அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சருடைய தீர்மானம் பேரவையின் முடிவு கூடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம், தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகிறது. பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகளில் திறன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு கூடும். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.